அருமியப்பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருமியப்பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருமியப்பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருமியப்பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருமியப்பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருமியப்பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருமியப்பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருமியப்பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருமியப்பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை காப்பாற்றும், எல்லா ஆத்மங்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு நீங்க தேவையோ அவர்களை பரலோகத்தில் சேர்த்தளும். இரண்டாவது, இயேசு கானாவூர் திருமணத்தில் முதல் புதுமை செய்ததை பற்றி தியானிப்போமாக. இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மத ஆட்சி வருக, மதை திருவிழா விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். பாவங்களை நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்மங்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு மிக தேவையோ அவர்களை பரலோகத்திலே சேர்த்தலும். மூன்றாவது, இயேசு இறையாழ்த்திய அறிவித்ததை பற்றி தியானிப்போமாக. முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆழ்த்தி வருக. உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீவனமிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. இன்றைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உடைய திருவயத்தின் கனியாயும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருமைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவீட்டின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவீட்டின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீயே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை மன்னியும், நகரத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்மங்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு மிக தேவையோ அவர்களை பரலோகத்திலே சேர்த்தள்ளோம். நான்காவது இயேசு தாபோர் மலையில் உருமாற்றம் பெற்றதை பற்றி தியானிப்போமாக. பின்னலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவேற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்மங்களையும் சேஷமாய் உமது இறக்கம் யார் யாருக்கு மிக தேவையோ அவர்களை பரலோகத்திலே சேர்த்தலாம். 5வது இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினதை பற்றி தியானிப்போமாக. முன்னணியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீயே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருமைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருமைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருமைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருமைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருமைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருமைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உடைய திருவயிற்றின் கனியாயிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருமையப்பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாயியேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாயிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. தந்தைக்கும் அவருக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகு. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். உங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். அவர்களை பரலோகத்திலே சேர்த்தளும். அதிதூதரானே, நாங்கள் எத்தனை பாதுகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த ஜெபத்தை உங்கள் முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோண்டம் இருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன். எங்கள் ஜீவமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதீசுகளாயிருக்கிற நாங்கள் ஏழ்மையின் மக்கள் உண்மை பார்த்து கூப்பிடுகிறோம். கண்ணினியர் கணவாயிலிருந்து பிரலாபித்து அழுது உண்மை நோக்கி பெருமோச்சுடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, நம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் வேறு திருப்பியறலாம். இந்தியை நாங்கள் பரதேசம் கடந்த பிற்பாடு திருவேட்டின் கனியாக இயேசுநாடைய பரிசுத்தமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தரலாம். பேருந்தமிழா கன்னிமரியாயே, திருவாக்கங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க தகுந்த சரீசனுடைய பரிசுத்த மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்த தேவராய நினைத்து மகிழ்ந்த நாங்கள் அவருடைய மண்டாட்டினாலே இவர்களை சல புலா புலே நித்தியம் மரணத்திலும் இந்த மண்டாட்டுகளை திருமணத்தை பார்த்து எங்களை தந்தரலாம் சுவாமி ஆமீன். ஜெபிப்போமாக. ஓ குழந்தையேசுவின் சிறிய தெரசாவே, குறுகிய இவ்வுலக வாழ்விலே தூய்மையான வாழ்வை தேர்ந்தவரே, இறைமகன் இயேசுவுக்கு முழுமையாக தம்மை அர்ப்பணித்து அன்பின் வழியில் அவனையை ஆள்கொண்டவரே, உமது வழியை தொடர விரும்பும் எமக்காய் இயேசுவை மன்றாடுவீராக. எங்கள் துன்பங்களை உமதாக்கி மரியன்னி வழியாக இறைவனை வேண்டுவீராக. எங்கள் மரண வேளை வரைக்கும் எமக்காய் இறைவனை மன்றாடி எல்லா தீமைகளில் நின்றும் நாங்கள் விடுதலை பெற உதவுவீராக. ஆமென்.
இயேசு தாம் எதற்காக இவ்வுலகத்திற்கு வந்தார் என்பதை தெளிவுபடுத்தி தெளிவாக எடுத்துரைக்கின்றார்.
மனிதனை பாவத்திலிருந்தும் அதன் அனைத்து தடைகளிலிருந்தும் விடுவித்து முழு விடுதலைகள் அளிக்கவாவே இயேசு உலகத்திற்கு வந்தார், பணிபுரிந்தார். அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய திருமுழுக்கின் மூலம் அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரையும் மனித சமுதாயத்தின் முழு விடுதலைக்காக அர்ப்பணமான நிலையோடு பணிபுரிய கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்வோம். நமது இந்த கடமையை நிறைவேற்ற தேவையான அருளை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள இறைவனை வேண்டி திருப்பலியில் பக்தியுடன் ஈடுபட்டுடனும் பங்கெடுப்போம். பாடல் எண் 18, பக்கம் எண் 13. மகன் துயாவின் பேராலே
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதரர்களை சகோதரிகளை, இன்றைய திருப்பள்ளியானது பிபிஷா என்பவருக்கு டெங்கு காய்ச்சலிலிருந்து குணமானதற்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பீட்டர் குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ரசல் ராஜ் ஷைனி ட்ரீசா குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்ஃபன் ஜீசஸ் டைல்ஸ் நிறுவனத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்குமாக நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ரெபேக்காள் தேவசகாயம் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்ட்ரூ ராஜன் வெளிநாடு சென்றமைக்கு நன்றியாக, மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடும் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வை இவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பமிஷா பாஸ்கர் இவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பாஸ்கர் அரசு கிறிஸ்டல் ஞானமலர் குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ராபர்ட் நிர்மலா குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஜான் பீட்டர் அவர்கள் வெளிநாடு சென்றமைக்கு நன்றியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜோயல் ரே ஷெல்லி என்ற பிள்ளையினுடைய பிறந்த நாள் நன்றி பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த பிள்ளை நல்ல முறையிலே படித்து வாழ்வில் முன்னேற்றத்தை பெற்றுக் கொள்ள இறைவனுடைய அருளை இந்த பலி வழியாக இறஞ்சுகின்றார்கள். இன்னமாக பீட்டர் குடும்பத்தினருடைய இதய விருப்பம் நிறைவேற வேண்டுமாக வேண்டுதல் பலியாகவும், திருநெல்வேலியைச் சேர்ந்த செல்லம்மா என்பவர் வீடு கட்டி முடிக்கவும் குடும்பத்திலே சகோதரர்களிடையே ஒற்றுமை ஓங்கவும் வேண்டும் என்று வேண்டுதல் பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சேவியர் கரோசியஸ் அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் மனநலமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் பலியாக இந்த வலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பௌஸ்தீனா ஜெசி பிளாரன்ஸ் என்பவருக்கு அவரிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் நோயிலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்று வேண்டுதல் பலியாக இந்த வலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்டனி கால்வின் அனிதா குடும்ப நலனுக்காகவும் அவருடைய தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த வலியை வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் மரிய செபஸ்தியான் மரியக்கன் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், வின்சென்ட் ராஜ் ஞான செல்வம் விக்டோரியம்மாள் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், தங்கராஜ் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரிய செபாஸ்டியன் ஸ்டீஃபன் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், தாமஸ் மேரி செல்லாபாய் மற்றும் இந்த குடும்பத்தில் இறந்து போன சகல ஆன்மாக்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சிறப்பு கருத்துகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வேளையிலே நம்முடைய ஜெபத்திலே ஏறெடுப்பு. நன்றியோடு கடவுளை நினைத்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே இறைவன் தொடர்ந்து நல்ல ஆசிகளை பொழிந்து ஆசீர்வாதங்களை பொழிந்து நல்ல குடும்பங்களாக மேன்மேலும் அவர்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு இறைவன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அந்த குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் பல்வேறு தேவைகளோடு இறைவன் பாதத்திலே தங்களுடைய மன்றாட்டுகளை எழுப்புகின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இந்த வேளையிலே ஜெபிப்போம். இறைவன் தாமே இவருடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் கனிவாக செவிசாய்த்து மகிழ்ச்சியான வாழ்வை நீரிய வாழ்வை இவர்களுக்கு கொடுத்துட வேண்டும் என்று இந்த வேளையிலே நாமும் மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நம் பாதுகாவலராம் புனித குழந்தை இயேசுவின் தெரசா இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து சிறியவளாகிய நான் பூக்களை வாரி இறைத்து உன் தெய்வீக அரியணையை மனம் பெறச் செய்வேன், என் வாழ்வின் ஒருத்தல் முயற்சிகளும் பிறந்த செயல்களுமே இந்த பூக்கள் என்று கூறி இயேசுவுக்கு தன்னை கையளித்தார். அன்பின் பொருட்டு துன்புறவும் ஆவலாயிருந்த நம் புனிதரை பின்பற்றி
நம் வாழ்வின் சிலுவைகளை பெருமையோடு ஏற்கும் அருள் கேட்டு நம் பாதுகாவலர் திருமல தெரசா வழியாக ஆழ்ந்த பற்றுவதியோடு ஜெபிப்போம். அனைவரும் முழந்தாள் படியிட்டு சில மணித்துளிகள் மௌனமாக கொண்டாடுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய இரக்கம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற திருப்பாடலை மகிழ்ச்சியோடு அனுபவித்து பாடிய குழந்தை இயேசுவின் திறசாலை கடவுளை முழுமையாக அன்பு செய்து அதன் வழியாக பிறரையும் அன்பு செய்வதில் இன்பம் அடைய வேண்டும் என்று மனமாற ஆவல் கொண்ட குழந்தை இயேசுவின் திறசாலை அமைதியை விரும்பிய குழந்தை இயேசுவின் திறசாலை மன்றாட்டின் திருத்தூதராகிய புனித குழந்தை இயேசுவின் திறசாலை மண்ணுலக மக்களுக்காக விண்ணுலகில் பரிந்து பேசும் குழந்தை இயேசுவின் திறசாலை ஜெபிப்போமாக. அப்பா தந்தையே, தன் நம்பிக்கையெல்லாம் வைத்த உடைய குழந்தை புனித திறசாலின் செயலாற்றிய உமது பேரருளை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். இப்புனித எங்களுக்கு காட்டுகின்ற எளிமை, தாழ்ச்சி, குழந்தை உள்ளம் ஆகிய பண்புகள் நிறைந்த வாழ்வாகிய சிறிய வழியை நாங்கள் நம்பிக்கையோடு பின்பற்ற செய்யும். அவருடைய பரிந்து பேசுதலால் நாங்கள் உமது நிறைய ஆட்சியில் பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அன்பின் திருத்தூதர் என பெயர் பெற்ற தூய யோவான் அன்பு பற்றி மிகுதியாக எழுதிய இத்திருமுகத்தின் இறுதியில் தம் ஒரே மகனை நமக்காக கையளித்த இறைவனை நாம் அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பு கண்ணால் காணக்கூடிய நம் சகோதரர் சகோதரிகளை அன்பு செய்வதன் மூலம் வெளிப்பட வேண்டும் என்றும், தம் அயலாரை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவர் பொய்யர் என்றும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். பிறரன்பு நம் வாழ்க்கையில் சிறப்பிடம் பெற வேண்டும் என்பதை உணர்ந்தும் இவ்வாசகத்தை கவனத்துடன் கேட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி எடுப்போம்.
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நூல் பிரிவு 4:19 முதல் நூல் பிரிவு 5:4 வரை உள்ள இறைவாக்கியங்கள். அன்பானவர்களே, கடவுளை முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பாடல் 12, பக்கம் 23.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 4:14-22 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் திருப்பலியிலே நாம் அதிகமாக அன்பை பற்றி நாம் வாசிக்க கேட்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு கொண்டாடியதிலிருந்து நாம் வருகின்ற இந்த நாட்களிலே திருப்பலியிலே வாசிக்கப்படுகின்ற வாசகங்களை நீங்கள் பார்த்தோம் என்றால், கடவுள் அன்பாக இருக்கின்றார். கடவுள் தன்னுடைய ஒரே மகனை தன்னுடைய அன்பின் அடையாளமாக இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தார் என்றெல்லாம் கடவுளுடைய அன்பின் தன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க கேட்டோம். இன்றும் அந்த அன்பை பற்றி தான் வாசகங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட முதலாவது வாசகத்தில் திருத்தூதர் யோவான் மிகவும் தெளிவாக கடவுளுடைய அன்பை பற்றி சொல்லுகின்றார். கிறிஸ்தவர்கள் நம்முடைய நம்பிக்கையின் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பது அன்பு. அது எந்த அன்பு என்றால், நம்முடைய அயலாரை அன்பு செய்வது என்று மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். கண்ணால் காணுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்கின்றோம் என்பதை என்று சொல்லுவோம் என்றால், அதைவிட ஒரு பெரிய ஒரு பொய் இல்லை என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல், கடவுளை நம்முடைய தந்தையாக ஏற்றுக்கொண்ட பின்பு அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவருமே ஒருவர் ஒருவர் அன்பு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதில்தான் நம்முடைய நம்பிக்கை அடங்கியிருக்கின்றது என்பதை மிகவும் நேர்மறையாக தெளிவாக நமக்கு சொல்வதை வாசிக்க கேட்டோம். அதே போல இன்று நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலும் இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது, எல்லோரும் வியந்து பார்க்கின்றார்கள். இவர் யோசேப்பின் மகன் அல்லவா, இவருக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது என்று வியந்து பார்க்கின்றார்கள். தன்னுடைய சொந்த ஊராகிய கலிலேயா என்னும் நாசரேத்து பகுதியிலே இயேசு வந்து ஜெபக்கூடங்களிலே போதிக்கின்றார். போதிக்கின்ற பொழுது
எசையாவின் எட்டு சுருளை எடுத்து அவர் வாசிக்கின்ற பொழுது அவர் அறிவிக்கின்ற இந்த செய்திகள் எல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு வித்தியாசமான செய்திகளாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அவர்கள் வியப்படைகின்றார்கள். கலிலேயா நாசரேத்து என்பது யூதர்கள் வாழுகின்ற பகுதி அல்ல. கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட யூதர்கள் அல்லது இயேசு சார்ந்திருந்த அந்த யூத இனத்தை சேர்ந்த மக்கள் வாழுகின்ற பகுதி அல்ல. மாறாக அவர்கள் அதிகமாக மற்ற இனத்து மக்கள், வேறு இனத்து மக்கள். அப்படிப்பட்ட இடத்திலே இயேசு இந்த ஒரு முழக்கத்தை அவர் அறிவிக்கின்ற பொழுது மக்கள் வியப்பாக பார்க்கின்றார்கள். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு சில எறும்புகள் மிதிப்பட்டு இறந்துவிடும் என்பதால் பட்டத்து யானைகள் ஊர்வலம் வராமல் இருக்குமா, வராமல் இருக்க முடியுமா என்று அரசியல்வாதிகள் பேசுகின்ற இந்த காலகட்டத்திலே சகோதர அன்பிற்கு பலவிதமான எடுத்துக்காட்டுகளையும் சகோதர அன்பிற்கு சாட்சிகளாக வாழ்கின்ற பலருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்து தமிழ் நாளிதழில் நடுப்பக்க கட்டுரையில் சமஸ் என்ற ஒரு கட்டுரையாளர் ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார். டிசம்பர் மாதம் சென்னையிலே பெருமழையினால் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கில் பலரும் உயிரிழந்தார்கள், பலரும் உடைமைகளை இழந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். நுங்கம்பாக்கம் பக்கத்திலே வாழ்கின்ற யூனுஸ் என்ற ஒரு இஸ்லாமிய மறையை சேர்ந்த ஒரு இளைஞன், அவன் தானாக முன்வந்து தன்னுடைய நண்பர்களையும் சேர்த்து பலரையும் காப்பாற்றி வருகின்றான். அப்பொழுது ஊர்பாக்கம் என்ற ஒரு இடத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. எங்கள் இடத்திலே தண்ணீர் சூழ்ந்து விட்டது, 10 அடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. எல்லோருமே நாங்கள் முதல் மாடியிலே இருந்து கொண்டு இருக்கின்றோம். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கின்றோம், எங்களை வந்து காப்பாற்றுங்கள் என்று சொன்னபோது அவர் பல அரசு அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ள பார்க்கின்றார். அவரால் முடியவில்லை. எனவே தன்னுடைய சொந்த செலவில் 20 படகோட்டிகளை அழைத்துக் கொண்டு 9 படகுகளிலே அந்த பகுதி மக்களை மீட்பதற்காக அவர் சென்று ஏறக்குறைய ஒரு இரவிலிருந்து மற்ற இரவு வரை அந்த படகுகளால் அங்கே இருந்த மக்களை எல்லாம், கிட்டத்தட்ட 150 குடும்பங்களை அவர் அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அவர் கொண்டு வருகின்றார். அதிலே ஒரு பெண் குழந்தை பேற்று காலத்திலே இருக்கின்ற பெண், அவளையும் அவர் அங்கே மீட்டு வருகின்ற பொழுது அந்த பெண் மருத்துவமனையில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். அந்த பெண்ணினுடைய பெயர் சித்ரா. கண்டிப்பாக அவர் இஸ்லாமிய மறையை சேர்ந்தவராக இருக்க முடியாது. தனக்கு செய்த இந்த ஒரு பெரிய ஒரு செயலை நினைத்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிய அந்த இஸ்லாமிய அந்த இளைஞருடைய பெயர் யூனுஸ் என்ற அந்த இஸ்லாமிய இளைஞருடைய பெயரையே தன்னுடைய குழந்தைக்கும் கொடுக்கின்றார். புதிதாக பிறந்த அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றார். அந்த இளைஞரிடம், நீங்கள் எப்படி இந்த செயலை செய்தீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்வார், கடவுள் என்னை உயிருக்காக போராடுகின்ற நிலையிலே விட்டுவிடவில்லை, மாறாக உயிரை காப்பாற்றுகின்ற சூழலிலே கடவுள் என்னை வைத்திருக்கின்றார். ஆகவே உயிரை காப்பாற்றுவதை தவிர, சக மனிதர்களை காப்பாற்றுவதை தவிர எனக்கு வேறு பணி இல்லை என்று சொல்லுகின்றார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய சகோதரர்களை அன்பு செய்கின்றோம் என்று சொல்கின்ற பொழுது, சகோதரர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, பல நேரங்களிலும் நாம் வசதியாக நாம் அன்பு செய்கின்றோம். நம்மை சேர்ந்தவர்களுக்கு அன்பு செய்வோம், நமக்கு திரும்ப உதவி செய்ய முடிந்தவர்களுக்கு நாம் உதவி செய்வோம், கொடுத்த கடனை யாரால் திருப்பித் தர முடியுமோ அவர்களுக்கு நாம் கடன் கொடுப்போம். நாம் உதவி செய்வதிலும் தரம் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். உதவி செய்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய உதவிக்கு அவர்கள் தகுதியுடையவர்களா என்று பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்மை கடந்து, நம்முடைய சுயநலங்களை கடந்து, எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு உதவி செய்வது என்பது இந்த சமுதாயத்திலே நாம் அவ்வளவாக காண்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் தான் நாம் நம்மையும் கடந்து சென்று பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், சகோதர உணர்விலே பிறரை அன்பு செய்ய வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகள் நாம் எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய நாம் எல்லோரும் கடவுளை தந்தையாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வோடு
பிறருக்கு உதவி செய்கின்றவர்கள், பிறருக்கு அன்பு செய்கின்றவர்கள் மிகவும் சிலராக இருக்கின்றார்கள். இன்றைய வாசகங்கள் நம் அனைவரையும் நம்முடைய சுயநலங்களை நாம் கடந்து பொதுநலத்தோடு எதிர்பார்ப்பு இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் தகுதியற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வாசகங்கள் நமக்கு தருகின்ற ஒரு படிப்பினையாக ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற நாம் தன்னுடைய அந்த குறுகிய சிறிய வாழ்விலும் எப்படியெல்லாம் பிறருக்கு தன்னுடைய உதவியை செய்ய முடியும், எப்படியெல்லாம் பிறருக்கு பயனுள்ளவராக வாழ முடியும் என்று எப்போதுமே ஆவல் கொண்டிருந்த நம்முடைய பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் திறசாலின் வழியிலே நாமும் பிறரை அன்பு செய்கின்ற, பிறருக்கு தாராளமாக உதவி செய்கின்ற மனிதர்களாக நாம் வாழ நம்முடைய புனித வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அதிகமாக அருள் செய்ய வேண்டும் என்று ஜபித்து இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பாதம் எழுப்புவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்றுரைத்த இறைவனிடம் நம் பாதுகாவலர் புனித குழந்தையேஸ்வின் திறசால் வழியாக நமது வேண்டுதல்களை எழுப்புவோம். திருச்சபையின் தலைவர்களையும் நாட்டுத் தலைவர்களையும் இறைவன் ஆசீர்வதித்து தியாக உள்ளத்தோடு மக்களை இவர்கள் வழி நடத்த வேண்டும் என்று உண்மை, அன்பு, நீதி போன்ற இறை மதிப்பீடுகளில் நாங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று இவ்வுலக இன்பங்களிலும் ஒழுக்கக்கேடான வாழ்விலும் மூழ்கி கிடக்கும் மக்களை மனந்திருப்பி தூய வாழ்வில் வழி நடத்த வேண்டும் என்று வன்முறை, அடக்குமுறை, குடிவெறி, கொலை, கொள்ளை, அநியாய வட்டி, பேராசை, பதவி வெறி, ஜாதி, மத, மொழி வெறி போன்ற பாவங்களிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று உடல் உள்ள நோய்களினால் வருந்துவோர்க்கு நலம் தந்து காக்க வேண்டும் என்று குழந்தைகளை நீர் ஆசீர்வதிக்கவும் மாணவ மாணவியர் அனைவரும் கடமையுணர்வோடு படித்து நல்ல எதிர்காலத்தை காணவும் இளைஞர்கள் இளம் பெண்கள் தங்கள் எதிர்கால வாழ்வை உமது உளியில் தேர்ந்து கொள்ளவும் வேலை வாய்ப்பின்றி தவிப்போர் வேலை வாய்ப்பு பெற்று உலகில் வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று பல்வேறு ஊர்களிலும் நாடுகளிலும் பணிபுரியும் உமது மக்களுக்கு நீரே பாதுகாப்பாயிருந்து உடல் உள்ள ஊக்கம் தந்து காக்க வேண்டும் என்று குடும்பங்களில் பெற்றோர் தியாக உள்ளத்தோடு பிள்ளைகளை பராமரிக்கவும் பிள்ளைகள் பெற்றோரை மதித்து கீழ்ப்படிந்து நடக்கவும் வேண்டும் என்று திருமணமாகியும் பல ஆண்டுகளாக குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ஆண்டவர் தாமே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வளமையான வாழ்வை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று முதியோர், ஏழை எளியோர், அநாதையர், கைம்பெண்களுக்கு நீரே ஆதரவாயிருக்கவும் அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஜபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே, இதோ உமக்கள் மீது தூய ஆவியையும் அவரது கொடைகளையும் நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் பாதுகாவலர் புனித குழந்தை இயேசுவின் திறசால் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் எழுப்பிய வேண்டுதல்களை பெற்றுக் கொள்வோமாக. எம்மில் நீக்கமர நிறைந்து எம் துயர் போக்கி அருளுக்கு மேல் அருள் பொழிந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். இறைவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அருள் வாழ்வில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று இருவர்,
மனம் திருந்தி வாழ வேண்டுமென்று இருவர், குடும்பத்திலே சமாதானம் கிடைக்க வேண்டுமென்று நான்கு பேர், உடல் நலம் பெற்றிட வேண்டுமென்று ஐந்து பேர், குடும்பத்திலே நிலவுகின்ற கஷ்டம் நீங்க வேண்டுமென்று மூன்று பேர், கடன் தொல்லை நீங்க வேண்டுமென்று மூன்று பேர், வேலை உயர்வு பெற வேண்டுமென்று ஒருவர், தொழில் வளர்ச்சி பெற வேண்டுமென்று ஐவர், குழந்தை பேறு கிடைக்க வேண்டுமென்று இருவர், காணாமல் போன பொருள் கிடைத்திட வேண்டுமென்று இருவர், மனதில் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமென்று ஆறு பேர் இறைவனை நோக்கி தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கினார்கள். இவர்களோடு இணைந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். நம்முடைய பாதுகாவலி வழியாக இறைவன் நிறைவான அருளையும் நாம் வேண்டுகின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாமும் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக இந்த வேளையிலே நாமும் இறைவனுக்கு நம்முடைய நன்றியறிதலை எழுப்புவோம். உடல் நலம் பெற்றதற்காக ஒருவர், நினைத்த காரியம் நிறைவேறியதற்காக இருவர் இறைவனுக்கு நன்றி எழுப்புகின்றார்கள். இவர்களோடு இணைந்து நாமும் நம்முடைய வாழ்விலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரக்கமுள்ள இறையன்புக்கு என்னையே பலியாக்குகிறேன். நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்ற நேரம் இது. நம்முடைய இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையிலே ஜெபிப்போம். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கேட்ட பர்தலோமேயுக்கு
ஆண்டவர் அற்புதமாக நலம் தந்து அவருடைய வாழ்வுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது போல, உடல் மன நோய்களினால் துன்புறக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் அற்புதமாக நலம் அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக இந்த வேளையிலே நாமும் ஜெபிப்போம். மருத்துவன் நோயற்றவருக்கு அன்று நோயுற்றவருக்கே தேவை என்று உரைத்த எங்கள் அன்பு தெய்வமே, நினைவாலும் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் புரிந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். பாவங்களினால் உண்டான நோய்களை போக்கி பகைமை கசப்புணர்வு போட்டி பொறாமை போன்ற நோய்களில் இருந்து எம்மை விடுவித்தருளும். எங்களுக்கு பிறப்பையும் துரோகங்களை இதயபூர்வமாக மன்னிக்கும் சக்தியை தந்தல்வீராக. எங்களுக்கு தீங்கு செய்வதற்கும் நன்மையை நாங்கள் செய்ய ஆற்றலை தாரும். எங்கள் மன கவலைகளை நின்று முழு சுகத்தை தந்தரும். உடல் நோயினால் மருத்துவமனைகளிலும் இளைஞர்களில் துன்புறும் அடியோரை அன்போடு காத்தரும். நோயர்கள் வேதனைகளை முகத ஆற்றலால் எங்களிடமிருந்து நீக்கி எல்லாவித நோய்களினும் காப்பாற்றும். ஆதரவு தெய்வமே, வயது முதிர்ச்சியினாலும் தனிமை உணர்த்தினாலும் வாழும் மக்களுக்கு நீரே ஆதரவாகவும் உடலிருந்து தேற்றும் நண்பராகவும் இருப்பீராக. உடல் ஊனங்களாலும் மூளை வளர்ச்சி குறைவினாலும் பார்வையின்றி தவிக்கும் மக்களுக்கு நீரே ஆதரவாக இருந்து வாழ வைப்பீராக. பலவீனங்களால் பரிதவிக்கும் மக்களை, சூழல் சிறுமிகளுக்காக தங்களையே அழைத்துக் கொண்டிருக்கும் மக்களை உமாறு கருத்தால் தொட்டு குணப்படுத்துவீராக. மூளை காய்ச்சல், இதய நோய்கள், புற்றுநோய், பக்கவாதம், மாரடைப்பு போன்ற கடுமையான நோய்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். விபத்துகளிலிருந்து எங்களை விடுவித்தரும். இயற்கையின் சீற்றங்களிலும் நச்சு பிராணிகளின் தொந்தரவிலும் எங்களை காப்பாற்றுவீராக. பாடல் எண் 14, பக்கம் எண் 40. இப்பொழுது இன்றைய தினம் நாம் வெளியிடுகின்ற நம்முடைய பங்கு கண்டனவிளை வரலாறு மற்றும் குழந்தை திருசாலுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஆவணப்படமானது காணிக்கை பவனியாக எடுத்து வரப்படுகிறது.
சகோதர சகோதரிகளே, நாம கூடுகை பலி எல்லாம் வந்து தந்தையாய் இறைவனுக்கு ஏற்படுதாம் ஜெபியுங்கள். இறைவா, குழந்தை இயேசுவின் புனித தரிசனமாய் வாழ்வில் உம்முடைய செயல்களை கண்டு போற்றி நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். அவருடைய எளிமையான வாழ்வு உமக்கு ஒப்பு அளித்தது போல் எளியோராகி எங்களது திருப்பணியும் உமக்கு வந்ததாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழ் இல்லாமல்ல இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேருமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில் தான் எம் மீட்பு என்னும் அறிவுரை புறவினத்தாருக்கு வழியாக என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனிதத்தன் மேல் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாத்தன்மையின் புதிய மாட்சியால் எங்களை சீர்படுத்தினீர். ஆகவே தூதராஜ தூதரோடும் மற்றும் வானவசேனின் அணிகள் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் அதுமையுமே பொழுது பாடி முடிவின்றி சொல்வதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என வந்தாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Thank you.
இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வு தரப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திருச்சபையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜெரோம் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர் துறவி ஏற்பு நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்தள்ளும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவையை அடையச் செய்தள்ளும். தந்தையே, இந்த நாளிலே தங்களுடைய வாழ்விலே எங்களுடைய பாதுகாவலே புனித குழந்தையின் தரசால் வழியாக இறைவன் புரிந்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றியாக இந்த பள்ளி ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் வேண்டுகின்றோம். குறிப்பாக டெங்கு காய்ச்சலிலிருந்து குணமானதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற துவிஷா, குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பள்ளி ஒப்புக் கொடுக்கின்ற பீட்டர் குடும்பத்தார், ரசல்ராஜ், ஷைனி, ட்ரீசா குடும்பத்தார், தங்களுடைய மறுவனத்திலே இறைவன் புரிந்த நன்மைகளுக்கு நன்றியாக இந்த வழி ஒப்புக் கொடுக்கின்ற இன்ஃபன்ட் ஜீசஸ் டைல்ஸ் நிறுவனத்தார், குடும்பத்திலே கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இந்த வழி ஒப்புக் கொடுக்கின்ற ரெபேக்காள் தேவசகாயம் குடும்பத்தார், வெளிநாடு சென்றமைக்கு நன்றியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஆண்டே ராஜன் மற்றும் குடும்பத்தார், பிறந்தநாளை கொண்டாடுகின்ற தமிஷா பாஸ்கர், குடும்பத்திலே கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்ற பாஸ்கர் அரசு, கிறிஸ்டல் ஞானமலர் குடும்பத்தார், குடும்பத்திலே கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்ற ராபர்ட் நிர்மலா குடும்பத்தார், வெளிநாடு சென்றமைக்கு நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஜான் பீட்டர், பிறந்தநாளை முன்னிட்டு நன்றியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்ற ஜோயல், ரே, ஷெல்லி, இவர்கள் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதியும் இவருடைய வாழ்விலே இன்னும் அதிகமான நலன்களை பொழிந்து அருள்வரங்களை தந்து எந்தெந்த மகிழ்ச்சியாக இவர்கள் வாழ்வதற்கு வரம் தாரும். இன்னும் சிறப்பாக தங்களுடைய உள்ளங்களிலே இன்னும் அதிகமான நன்மைகளை ஆண்டவர் பொழிய வேண்டும் என்று தங்களுடைய இதய விருப்பங்களை ஆண்டவரை நோக்கி எழுப்புகின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். குறிப்பாக தங்களுடைய இதய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்ற பீட்டர் குடும்பத்தார், வீடு கட்டி முடிக்கவும் குடும்பத்திலே நிலவுகின்ற பிரச்சனைகள் ஓய்ந்து குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் பிறக்க வேண்டும் என்று இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்ற திருநெல்வேலியைச் சேர்ந்த செல்லம்மா அவர்கள், உடல் நலம் மனநலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்ற சேவியர் கரோசியஸ், உடல் நோயிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்ற பௌஸ்தினா ஜெசி பிளாரன்ஸ், குடும்ப நலன் பெருக வேண்டும் என்பதற்காகவும் செய்யக்கூடிய தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வளர்ச்சியை நோக்கி அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்ற ஆண்டனி கால்வின், அனிதா குடும்பத்தார், இவர்கள் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதியும் இவருடைய வாழ்வுக்கு ஆண்டவர் தாமே இன்னும் அதிகமான நலன்களை பொழியும். இவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாக செவிசாய்த்து மகிழ்ச்சியான வாழ்வை இவர்கள் ஒவ்வொருவருக்குமாய் தர வேண்டுமாய் இந்த வேளையிலே ஜெபிக்கின்றோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவர் கணவர் புனித சுசேபர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, சுயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இணைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்த்திக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருங்க, உம்முடைய சித்தம் தீமேனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்ப வாழ்வையும் மீட்பராகிய சிறுசின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முசீடர்களுக்கும் அழிந்துகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்துள்ள திருவுளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு வாழ்வளிக்கின்றவர். தன்னுடைய அருக்குடைகளால் நம்மை நிரப்புகின்றவர். அவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே,
பாடல் எண் 4 பக்கம் எண் 47 அன்பாலெஞ்சம் பாடத் தொழித்தார்.
பொழுது நம்முடைய பங்குக்காக தயாரிக்கப்பட்ட நம்முடைய பங்கின் குறுகிய வரலாறு மற்றும் குழந்தை தெரசா உடைய வாழ்க்கை நிகழ்வுகளை உள்ளடக்கிய குறும்படமானது வெளியிடப்படுகிறது. வெளியீட்டுக் குழுவினர் சிறிய அறிமுக உரையை வழங்க தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஏசுதாசன் தாமசடிகள் அதனை வெளியிட்டு உங்களுடைய பங்கு தந்தை முதல் பிரதியை பெற்றுக் கொள்கின்றார். அன்பார்ந்த புனித குழந்தை இயேசுவின் தெரசாவின் பக்தர்களே, நமது ஆலயம் புனித குழந்தை இயேசுவின் தெரசால் புனிதராக அறிவிக்கப்பட்டபின் அவரை பாதுகாவலியாக கொண்டு எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் என நமது முன்னோர்கள் கூறி வந்தனர். இந்த செய்தி நமக்கு செவிவழி செய்தியாகவே இருந்தது. இதற்குரிய ஆவணங்கள் எதுவும் நம்மிடம் இல்லாமல் இருந்தது. இதற்குரிய ஆவணங்களை தேடும் நோக்கத்திலும் நமது ஆலயத்தை உலகறிய செய்யும் நோக்கத்திலும் நாங்கள் முயற்சித்து வந்தோம். அந்த தேடலின் முயற்சியாக நமது பங்கின் இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததாக நமது பங்கின் முன்னாள் பங்கு தந்தை அருள் திரு பேட்ரிக் சேவியர் அவர்கள் நமது ஆலய சம்பந்தமான பல ஆவணங்களை திரட்டுவதற்காக நமது பாதுகாவலியின் ஊருக்கும் சென்று வந்தார்கள். இந்த வேளையில் அருமனையைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் ஜான்ரோஸ் அவர்கள் விக்கிபீடியா என்ற இணையதளத்தில் நமது ஆலயம் குழந்தை திரேசாலுக்கு புனிதர் பட்டம் கிடைத்தவுடன் உலகிலேயே எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் என்று எழுதியிருந்தார்கள். நாங்கள் அவரை சந்தித்து அந்த கட்டுரையை எழுதுவதற்கு சம்பந்தமான ஆவணங்கள் என்ன என்று விசாரித்த போது, குழந்தை இயேசுவின் திரேசாலுக்கு புனிதர் பட்டம் கிடைத்த சமயத்தில் நமது கொல்லம் மறைமாவட்டத்தின் ஆயராக இருந்த மேதகு ஆயர் அலோசியஸ் மரிய பென்சிகர் அவர்கள் குழந்தை இயேசுவின் தெரசாலுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் விழாவிற்காக ரோமைக்கு சென்று அங்கு ஆயர் பேரவையில் நான் எனது கொல்லம் மறைமாவட்டத்திற்குட்பட்ட கண்டனுலை என்ற ஊரில் ஒரு ஆலயம் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன், அந்த ஆலயத்தை புனித குழந்தை இயேசுவின் தெரசாலுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறியதை அவருடைய நாள் குறிப்பில் எழுதியிருப்பது திருச்சியில் உள்ள கார்மல் சபையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அந்த கட்டுரையை எழுதியதாக கூறினார். இது நமக்கு கிடைத்த மாபெரும் பெருமையாகும். இதை உலகறிய செய்ய வேண்டும் என்று நமது ஆலய வரலாற்றையும் சிறுமலரின் வரலாற்றையும் ஆவணப்படமாக தயாரித்து இணையதளத்தில் பதிவு செய்வதற்காக முயற்சித்தோம். அந்த முயற்சிக்கு நமது பங்கு தந்தை அருள் திரு கா ஜார்ஜ், இணை பங்கு தந்தை அருள் திரு வா பெனிட்டோ மற்றும் பங்கு பேரவையினர் மற்றும் ஊர் பெரியவர்களும் தக்க ஆலோசனைகளை கூறி எங்களை ஊக்கப்படுத்தினார்கள். அந்த ஊக்கத்தின் பெயரில் தூத்துக்குடி மாதா டிவி இயக்குநர் அருள் தந்தை ஜெரால்டும் அவரது குழுவினரும் சிறந்த ஒரு ஆவணப்படம் இயக்கி தந்துள்ளார்கள். இந்த படத்தை தயாரிப்பதற்காக செயின்ட் தெரஸ் பெக்கிஸ் என்ற அமைப்பை சேர்ந்த நாங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது பங்கின் முன்னாள் பங்கு தந்தையும் நாகர்கோவில் தூய ஞானப்பிரகாசியார் இளங்குரு மடத்தின் ஆன்மகுருவுமாகிய அருள் தந்தை இயேசுதாசன் தாமஸ் அவர்களை ஆவணப்பட குறுந்தகடை வெளியிடுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக அருள் தந்தை இயேசுதாசன் தாமஸ் அவர்கள் முதல் பிரதியை கொடுக்க நமது பங்கு தந்தை அருள் தந்தை கா ஜார்ஜ் அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த ஆவணப்பட குறுந்தகடை எடுத்து அருள் தந்தை இயேசுதாசன் தாமஸ் அவர்களிடம் கொடுப்பதற்காக நமது அர்ப்பணி பேரவை நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ளவர்களே, மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த பேற்றினுக்காக பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள பொறுப்பாளர்களுக்கும் இதயம் கனித்த நன்றியை முதன்முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த இளைஞர்கள் மிகுந்த அர்ப்பணத்தோடு இந்த குறுந்தகடை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். தந்தை ஜார்ஜ் மற்றும் பெனிட்டோ, முன்னாள் பங்கு தந்தை பேட்ரிக் சேவியர் எல்லோரும் வழிகாட்ட அவர்கள் இந்த ஆவண குறுந்தகடை தயாரித்திருக்கிறார்கள். இது ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கிறது. இதற்கு என்னுடைய உளமார்ந்த பாராட்டுகளையும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
குழந்தை இயேசுவின் தெரசம்மாளுடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவர் எழுதிய வாழ்க்கை நூல் தி ஸ்டோரி ஆஃப் எ சோல், ஒரு ஆன்மாவின் வரலாறு. அந்த நூல் வெளியிட்ட போது அவர்கள் இறந்த ஒரு ஆண்டுக்குள்ளாலேயே இந்த நூலானது வெளியிடப்பட்டது. அது காட்டு தீ போல உலகெங்கும் பரவியது, எல்லோருடைய உள்ளத்தையும் அது கவர்ந்து விட்டது. அமெரிக்க நாட்டிலும் கூட அது சென்று சேர்ந்தது. எல்லா மக்களும், அதை வாசித்தவர்கள் எல்லாரும் இதில் ஏதோ ஒரு புதிய சக்தி இருக்கிறதே, ஒரு அழகு இருக்கிறதே என்று கண்டுகொண்டார்கள். எனவே திருத்தந்தையும் இந்த புனிதைக்கு விரைவாக புனிதப்பட்டம் வழங்கினார். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் குழந்தை இயேசுவின் தெரசம்மாளை ஒரு மறை வல்லுநராக, டாக்டர் ஆஃப் த சர்ச் என்ற நிலைக்கு உயர்த்தினார்கள். இது ஒரு சிறந்த, ஒரு அரிய ஒரு பதவி பட்டமாகும். அதில் என்ன சொல்வார்கள் என்றால், குழந்தை இயேசு தெரசம்மாள் இறையியல் கோட்பாடுகளின்படி ஒரு புதுமையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். கடவுளை அணுகுவதற்கு ஒரு புதிய வழியை காட்டியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு சிறந்த, நமக்கு எல்லாருக்கும் தந்த ஒரு சிறந்த ஒரு கொடையாக இருக்கிறது என்று குழந்தை இயேசுவின் தெரசம்மாளை அவர் பாராட்டுகிறார். தெரசம்மாள் என்ன சொல்வார்கள், விண்ணகத்துக்கு போறதுக்கு நான் ஒரு மின் ஏணியை நான் கண்டிருக்கிறேன், லிப்ட், ஒரு எலக்ட்ரிக் லிப்ட், தெரியும்டா, ஒரு தளத்திலிருந்து மேலே போறதுக்கு ஒரு சுவிட்ச் தட்டினா போதும் அது அங்கே கொண்டு போயிடும். அதுபோல ஒரு எளிமையான ஒரு வழியை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லித்தான் அந்த சிறு வழியை அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். நம்மளுடைய மிகவும் புரட்சிகரமான, மிகவும் நம்ம உள்ளங்களெல்லாம் தொடக்கூடிய, நாம் எல்லோரும் எளிதிலே பின்பற்றக்கூடிய ஒரு வழியாக அந்த சிறு வழி திகழ்கிறது. இறைவன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு சின்ன பிள்ளைகளை போல நம்முடைய மனநிலையிலே குறைகள் இருக்கலாம். அவர்கள் சொல்றா, நான் குற்றம் செய்கிறேன், அதனால் நான் வருத்தப்படுறதில்லை, கடவுளுக்கு முன்னால் நான் அப்படியே இருக்கலாம் என்கிற அந்த ஒரு குழந்தை மனப்பான்மையோடு, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் மீது அளவற்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். விழா கொண்டாடுவது, ஆலயத்தின் சிறப்பை நாம் சொல்வது நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த ஈடு இணையற்ற இந்த புனிதை நவீன உலகத்துக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய விண்மீன் என்று திருத்தந்தையர்கள் சிறப்பாக சொல்கிறார்கள். நாம் அவ்வாறுதான் அவர்களை காண்கிறோம். அந்த சின்ன தெரசாள், சிறுமலர், சின்ன ராணி, இப்படியெல்லாம் அழகாக நாம் அவர்களை அழைக்கிறோம். நம்முடைய இதயத்தில் அவர்கள் இடம்பெற வேண்டும். அவருடைய வழியை நாமும் பின்பற்றி வாழ்கிறது தான் நாம் அவர்களுக்கு செலுத்துகிற சிறந்த ஒரு சிறப்பாக இருக்கும். ஆலயம் வெளிப்படையாக ஒரு சின்னமாக இருக்கிறது, பெருமைதான். அந்த புனிதை பட்டம் பெற்றவுடனே முதன் முதலாக அவர்களுக்கு எழுப்பப்பட்ட ஆலயம் கள்ள உலகில் இருக்கிறேன் நினைக்கும் போது எவ்வளவு பெருமையாக நமக்கு இருக்கிறது. அதன் பெருமைக்கு ஏற்றவாறு அவருடைய அந்த வாழ்க்கையும் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் பண்படுத்த வேண்டும், இறைவன் பால் எழுப்ப வேண்டும் என்று நான் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் குழந்தை தரிசன மாதிரி புனிதர்கள் ஆயிருங்களேன். நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் அப்படி ஆயிடுவோமே என்ற செய்தியோடு இந்த குறுந்தகடை வெளியிடுவதிலே நான் பெருமை அடைகிறேன் என்று அவர்களுக்கு.
நாசரேத இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இனிமையான இந்த மாலை பொழுது அருமையான ஒரு நிகழ்ச்சி இங்கு நடந்தேறி இருக்கிறது. நம்முடைய கெண்டன்மிழை பங்கனுடைய சுருங்கிய வரலாறையும், நம்முடைய பங்கின் பாதுகாவலி குழந்தை இயேசு தெரசாவுடைய வாழ்க்கையையும் இணைத்து அருமையான ஆவணப்படம் என்று குறுந்தகடத்திலே பதிவு செய்யப்பட்டு வலைதளத்திலே பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. இந்த இனிய நாளில் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று இந்த குறுந்தகடத்தை வெளியிட்டு நமக்கு வழங்கியவர்கள் நம்முடைய பாசத்துக்குரிய நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும், இந்நாள் கோட்டாரமுறை மாவட்டம் தூய ஞானப்பிரகாச இளம் குறும்படத்தினுடைய ஆன்ம தந்தையுமாயிருக்கக்கூடிய அருள்பணி யேசுதாசன் அடிகள் அவர்கள், நம்முடைய கண்டன்மலை பங்கு வாழ்வோடும் ஆலய வரலாற்றோடும் மிக நெருங்கியவர்கள். இந்த நாளிலே இங்கு வந்து இந்த அருமையான பணியை செய்து இந்த முயற்சி எடுத்த நம்மளை உற்சாகப்படுத்தியதோடு அவருடைய வருகையால் நம்மையும் மகிழ்வூட்டி இருக்கின்றார்கள். தந்தைவர்களுக்கு உங்கள் அனைவர் பேராலும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே இந்த குறுந்தடு தயாரிப்பதற்கான அடிப்படை வேலைகளை ஆரம்பித்து வைத்தவர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள்பணி பேட்ரிக் சேவியர் அவர்கள். ஆதாரங்களை தேடுகின்ற பணியிலே இந்த குறும்படம் ஒரு அறிவியல் ரீதியான ஆதாரமாக அமைவதற்கு அவருடைய வழிகாட்டுதலும் முன்முயற்சிகளும் மிகவும் பாராட்டத்தக்கது. அந்த வகையிலே மிக பொருத்தமாக இந்த நாளிலே இங்கு வந்து இந்த வெளியீட்டு வழிபாட்டிலே கலந்து கொண்டு அருமையான ஒரு அருளையும் தந்து தன்னுடைய உடலுறுப்பால் இந்த பணிக்கு அழகு செலுத்தக்கூடியவர்கள் நம்முடைய பாசத்துக்குரிய தந்தை அவர்கள், தந்தை பேட்ரிக் சேவர்களுக்கும் நம்முடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உண்மையாக 12 திருத்தூதர்களைப் போல இந்த பணியை மிக குறுகிய காலத்திலே சிறப்பாக செய்து முடித்திருப்பவர்கள் நம்முடைய பங்கை சார்ந்த திருவாளர்கள் எஃப் லெலின், எம் டேவிட், எஸ் எட்வின் லாட்சன், டி எட்வின் பிரபு, ஜே ஜஸ்டின், பி விஜய் ஆனந்த், இ ஜஸ்டின் ராஜன், எம் ஸ்டீபன் டொமினிக் சாவியோ, பி மர்லின், ஆர் ஏ ஜெனிஃபர், எஸ் பென்னி, ஏ ஜெயின் ஆஸ்டின். உண்மையாகவே கடந்த 3 மாதங்கள் அவர்கள் பல மைல் பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பல இரவுகள் கண்விழித்திருந்து இதற்காக உழைத்திருக்கின்றார்கள். பல ஆயிரங்களை இதற்காக செலவு செய்திருக்கின்றார்கள். பல நாட்களை இந்த தயாரிப்பு பணிகளிலே செலவிட்டிருக்கின்றார்கள். அவருடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் எப்படி 12 திருத்தூதர்களால் உலகெங்கும் எடுத்துச் செல்லப்பட்ட கிறிஸ்தவம் இந்த உலகம் முழுவதும் பரவியிருக்கிறதோ, அதுபோல இந்த 12 திருத்தூதர்களால் துவங்கியிருக்கின்ற இந்த பணி வலைதளத்திலே இந்த உலகம் முழுவதும் பார்க்கின்ற ஒரு காட்சியாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி அவளுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி முடிந்தவுடன் இந்த குறும்படம் நம்முடைய ஆலய வளாகத்திலே திரையிடப்படும். இறை மக்கள் அமர்ந்து அதை பார்த்து செல்லும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு வரக்கூடிய 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மாதா டிவியில் இது ஒளிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிகளிலே வீடுகளில் இருந்து கொண்டே கண்டுகளிக்கும்படியும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இதை தயாரிப்பதற்காக உதவிய நண்பர் ஜெரால்ட் ரவி, தூத்துக்குடி மறை மாவட்டத்தைச் சார்ந்தவர், நம்முடைய மாதா டிவியினுடைய ஒரு இயக்குநரும் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளருமாயிருந்து இந்த பணிகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக இந்த
சிடி வெளிவருவதற்கு மிக துணையாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நன்றியோடு நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஒரு அறிவிப்பு, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மரியாயின் சீனையினர் வழிபாடு சிறப்பிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதம் முழுவதும் அன்பிய மாதமாக கொண்டாடப்படுவதால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டினை இரண்டாவது அன்பியத்தினர் சிறப்பிப்பார்கள். இந்த பணிகளிலே நம்முடைய இணை பங்கு தந்தையுடைய பங்களிப்பையும் நாம் கண்டிப்பாக பதிவு செய்தாக வேண்டும். இந்த துறையிலே அவருக்கு நல்ல ஆர்வமும் அறிவும் உண்டு. அந்த அறிவையும் ஆர்வத்தையும் முழுமையாக இந்த குழுவினரோடு பகிர்ந்து கொண்டு இந்த குறும்படம் இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிலே வெளியிடுவதற்கு சிறப்பான ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். இணை பங்கு தந்தையவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதி ஜபத்துக்காக எல்லோரும் எழுந்திருப்போம். ஜபிப்போமாக. மாற்றுமிக்க இறைவா, மறுபிறப்பு நாடுகளின் பாதுகாவலியாய் புனிதரசம்மாள் மீது கொண்ட உருக்கமான அன்பினால் தம்மை உமக்கு அர்ப்பணித்து அனைவருக்காக உமது இலக்கத்தை மன்றாடுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவினால் அத்தகைய அன்புத்தி எங்கள் உள்ளத்தில் பற்றி எறியவும் அந்த அன்பை எங்கள் செயல்களால் பிறருக்கு நாங்கள் எடுத்துரைக்கவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த குறும்படத்தினுடைய ஒரு சில பிரதிகள் மட்டும் இன்று விற்பனைக்கு வருகிறது. இதனுடைய விலை ₹100. இன்றும் இந்த வாரத்துக்கு மட்டும் நம்முடைய பங்கு மக்களுக்கு இது ₹75 விற்பனையாகிறது. ஆர்வமுடைய இறைமக்கள் இதனை வாங்கி பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாயும் தந்தையுமாகி இறைவன் நம் பாதுகாவல் பிறந்த குழந்தையின் தரிசால் வேண்டுதலால் உங்கள் அனைவரையும் தீமையில் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. பல்வேறு நோய்களை நலமாக்கிய திருமகன் உங்களை நோய்களில் இருந்தும் மனக்கவலைகளில் இருந்தும் பொருளாதார பற்றாக்குறை போன்றவற்றிலிருந்தும் விடுவித்து அனைவரையும் அன்புறவில் இணைப்பாராக. இறைவனின் தூய ஆவியார் தூயவரான குழந்தையே சிந்தரிசாலின் வாழ்விலே செயலாற்றியது போல் உங்கள் வாழ்விலும் செயலாற்றி உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடன் இருக்கின்றான். பாடல் எண் 1, பக்கம் எண் 77. Thank you.
நித்திய ஸ்தோதி கோரிய பரிசுத்த கருணைக்கு பக்தி ஆயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் பக்தி ஆயாராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் தந்தை மகன் சூயாவியாரின் பேராலே ஆமென்.